இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் தி ரைஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிஜிட்டல் குறைந்த கட்டணத்தில் டேட்டா சயின்ஸ் அண்ட் பிசினஸ் அனாலிட்டிக்ஸ் மற்றும் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் படிக்க உடனே சேருங்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் திருமதி சசிகலா ஜெயலலிதா சமாதி எம்ஜிஆர் சமாதிக்கெல்லாம் போக போகிறதா ஒரு செய்தி பார்த்தேன் அவங்க உண்மையாக அது மாதிரி திட்டம் போட்டிருக்காங்களா சார் நிச்சயம் இந்த மாதம் பதினாறாம் தேதி திருமதி வி சசிகலா சென்னை கடற்கரை காமராஜர் சாலையில் உள்ள பேரறிஞர் அண்ணாவுடைய நினைவிடம் மரியாதைக்குரிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நிறுவனத் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய நினைவிடம் செல்வி ஜெயலலிதா அவருடைய நினைவிடம் இந்த மூன்று நினைவிடங்களுக்கும் சென்று மரியாதை செலுத்த இருக்கிறார் அதை அடுத்து பதினேழாம் தேதி காலை சென்னை பாண்டிபஜார் அருகே இருக்கிற அந்த ஆற்காடு சாலை மாம்பழம் அலுவலகத்திற்கும் சென்று அங்கே அதிமுக கொடியேற்றி அங்கு உள்ள அவர் எம்ஜிஆர் அவருடைய மார்பு சிலைக்கு மாலை அணிவித்து விட்டு அதை தொடர்ந்து பகலில் மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் வாழ்ந்த அந்த ராமாவரம் இல்லத்திற்கு சென்று அங்கே கொடியேற்றி வைத்து மரியாதைக்குரிய திரு எம்ஜிஆர் அவருடைய சிலைகளுக்கு மாலை அணிவித்து அங்கே இருக்கிற காது கேளாத வாய் பேசாத அந்த குழந்தைகளுக்கு மதிய உணவும் வழங்குகிறார் என்கிற மாதிரியான தகவல் வருகிறது அது உண்மைதான் திருமதி சசிகலா அவர்களின் மனநிலையை ஓரளவு புரிந்தவர் நீங்கள் அப்படின்றதால இந்த கேள்வி சார் என்ன திட்டமாக சார் இருக்கலாம் ஜெயலலிதா எம்ஜிஆர் சமாதிக்கெல்லாம் போனதுக்கப்புறம் என்ன அவங்க திட்டம் வச்சிருக்கலாம் இல்லை அவங்க இந்த பெங்களூர் சிறையில் இருந்து வெளியேற உடனே ஒரு தீவிர அரசியலில் ஈடுபடணும் என்கிற எண்ணமும் உணர்வும் திருமதி வி கே சசிகலாவுக்கு இருந்தது அந்த வகையில் ஒரு பிரம்மாண்டமான பிரம்மாண்டமானதால ஒரு இருபத்தி மூணு மணி நேரம் பொதுமக்களும் பல்வேறு தொண்டர்களும் ஒரு ஆதரவான நிலை இருந்தபோது அவருக்கு இன்னும் கூடுதல் ஆர்வம் இருந்தது நாம் வந்து இந்த அரசியலில் ஈடுபடணும் அப்படிங்கிற மாதிரி ஆனால் இடைக்காலத்தில் ஒன்று ரெண்டு மாதங்களில் தேர்தல் வந்ததுனால இந்த தேர்தல் காலத்தில் நேரடி அரசியல் என்பது நமக்கு சரியாக வராது என்று கருதி தான் ஒரு சிறிது காலம் நான் ஒதுங்கி இருக்கிறேன் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு வரையக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் சட்டப்பேரவையில் சொன்னது மாதிரி நூறு கழித்தும் கூட அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த உறுதிப்பாட்டின் அடிப்படையில் மூன்றாவது முறையாகவும் அண்ணாதிமுக ஆட்சி அமைவதற்கு நான் பிரார்த்திக்கிறேன் தொடர்ந்து அம்மாவின் ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காக நான் ஒதுங்கி இருக்கிறேன்னு ஒதுங்கியிருந்தாங்க ஆனால் தேர்தல் தோல்விக்கு பிறகு ஒரு தீவிர அரசியலில் ஈடுபடணும் அதிமுக தோல்விக்கு பிறகு தொண்டர்கள் மத்தியில் நிர்வாகிகள் மத்தியில் ஒரு கலக்கமும் குழப்பமான நிலவு இருக்குது கட்சியும் பின்னடைவே சந்திச்சிருக்கு அதனால் நம்ம தீவிர அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் நோக்கம் அவருக்கு இருக்குது அதன் அடிப்படையில் தான் கடந்த இரண்டு மூன்று மாதங்களாக அவர் கட்சி தொண்டர்கள்ட்ட பேசணும் சரி பொதுவெளிகளில் அவருடைய செயல்பாடு இப்போது அந்த தீவிரமான பெருந்தொற்று காலம் கொரோனா பெருந்தொற்று காலங்கிறதுனால அந்த சுற்றுப்பயணத்தை அவர் ஒத்தி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த பிரச்சனைகளுக்கு பிறகு அடுத்தடுத்த நிகழ்வுகள் இங்கே தலைவர்களுடைய நினைவிடத்திற்கு செல்வது அவர்கள் வாழ்ந்த இல்லத்திற்கு செல்வது இதைத் தொடர்ந்து ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கும் திட்டமிட்டிருக்கிறார்னு தகவல் இருக்கிறது அந்த சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கு இப்போது இந்த மாதம் முப்பத்தொன்னாந்தேதி வரைக்குமே ஊரடங்கு இருக்குது தளர்வுகளும் கூடிய ஊரடங்கு முழுமையாக இந்த ஊரடங்குகள் தளர்த்தப்பட்ட உடனே ஒரு மாவட்ட ரீதியான சுற்றுப்பயணம் சென்று தொண்டர்களை நிர்வாகிகளை சந்திப்பதற்கான திட்டம் திருமதி வி சசிகலாவுக்கு இருப்பதாக தெரிகிறது நமது எம்ஜிஆரில் வந்த ஒரு அறிக்கையில் இனி நான் பொறுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சார் அவங்க இல்லை திருமதி வி கே சசிகலா அவங்களை பொறுத்தளவில் மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்களோடு ஒரு முப்பது முப்பத்து ரெண்டு ஆண்டு அரசியல் பயணம் மேற்கொண்டிருக்கிறாரு அவருடைய உயிர் தோழியாக உற்ற சகோதரியாக இருந்திருக்கிறாரு ஆட்சி ரீதியாக கட்சி ரீதியாக அவருடைய தலையீடு எந்த அளவுக்கு இருந்தது என்பது இன்றைக்கு இருக்கிற அதிமுகவுடைய நிர்வாகிகள் உட்பட பொதுமக்கள் கட்சி நிர்வாகிகள் எல்லோருக்குமே தெரியும் இப்போ அந்த அடிப்படையில் இப்போ அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டுருக்கு அமமுக பிரிஞ்சுருக்கிறது இதனால தான் தோல்வி வந்திருக்கு அதனால் எல்லாரையும் ஒருங்கிணைத்து ஒரு ஒன்றுபட்ட ஒன்றுபட்ட அதிமுகவை நாம் கொண்டு செல்லணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் நோக்கம் அவருக்கு இருக்கிறது அது எந்தளவிற்கு பலன் கொடுக்குன்னா அவர் வெளியில் வந்ததுக்கு பிறகு தொண்டர்கள் பொதுமக்கள் கட்சி நிர்வாகிகளுடைய ஆதரவு எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அவருடைய எண்ணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அவங்க வந்து செல்வி ஜெயலலிதா அவர் மறைவுக்கு பிறகு என்ன தான் பொதுச்செயலாக தேர்ந்தெடுத்தாங்க பொதுச்செயலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு நான் எந்தவித கட்சி விரோத நடவடிக்கைன்னு ஈடுபடலை நான் சிறைக்கு சென்றுட்டேன் சிறை மீண்டு வந்த எனக்கும் கட்சிக்கும் தொடர்பு இல்லைங்கிறாங்க ஆனால் எனக்கு இந்த கட்சி மீது முப்பது முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக நான் இந்த கட்சியில் பயணித்திருக்கிறேன் இன்றைக்கு எதிர்கட்சித் தலைவராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமியும் சரி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் இருக்க மரியாதைக்குழு ஓபிஎஸ் அவர்கள் சரி இவர்களெல்லாம் நான் தான் முதலமைச்சராக கொண்டு வருவதற்கு நான் பாடுபட்டேன் இன்றைக்கு இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் முக்கிய நிர்வாகிகள் பொறுப்புகளுக்கு வர்றதுக்கு என்னுடைய பங்களிப்பு இருக்குது அந்த வகையில் பின்னடைவில் நோக்கி சென்று கொண்டிருக்கிற அதிமுகவை நான் ஒன்றிணைத்து அதை ஒரு மீண்டும் ஒரு வலுவான கட்டமைப்புள்ள கட்சியாக கொண்டு செல்வதற்கு என்னுடைய பங்களிப்பு அவசியம் அதனால் நான் வர்றேன் அப்படிங்கிற மாதிரியாக இப்போ காலத்துக்கு வந்திருக்கிறாங்க இது எந்த அளவிற்கு தொண்டர்கள் கட்சி நிர்வாகிகள் மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்கோ அந்த அளவுக்கு தான் அவருடைய அரசியல் பயணம் தொடரும் என்று நான் கருதுகிறேன் சசிகலா அதிமுகவுக்குள்ளே அவ்வளோ எளிதாக உள்ளுக்கு நுழைய வாய்ப்பு இருக்கா சார் இல்லை எளிதாக நுழைவதற்கு இன்றைக்கு இருக்கிற ஒருங்கிணைப்பாளரோ இணை உறுப்பினரோ நிர்வாகிகளோ பெரிய அளவில் வெளிப்படையாக சொல்லலை வெளிப்படையாக சொல்லாத வரையில் அவர் வந்து இங்கே எப்படி வர முடியுங்கிற ஒரு கேள்வி புது வெளியில் மிகப்பெரிய கேள்விக்கு தான் தூக்கி நிற்கிது அவர் நான் குறிப்பிட்டது மாதிரி அவருடைய பயணம் இப்போ தொண்டர்கள் மத்தியில் பேசுகிறாங்க தொண்டர்கள் பேசிய ஒரு பதினஞ்சு இருபது பேரை கட்சியிலேருந்து வெளியேற்றிட்டாங்க அப்போ அதை தற்காலிகமாக நிறுத்தி வச்சுட்டாங்க இப்போ இந்த தொண்டர்களை தாண்டி கட்சியினுடைய நிர்வாகிகள் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர்கள் அந்த பதினோரு பேர் கொண்ட வழிகாட்டுதல் குழு கட்சியினுடைய செயற்குழு பொதுக்குழு இவை எல்லாம் தான் உள்ள அவங்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ இது எப்படி இவர்கள் அவர்களை ஏற்பார்கள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது ஏன்னா இந்த சட்டப்பேரவை பொது தேர்தலுக்கு முன்னதாகவே எடப்பாடி பழனிசாமி வந்து நூறு சதவீதம் அவரை கட்சியில் சேர்க்க வாய்ப்பில்லை அப்படின்றார் தேர்தல் முடிந்ததற்கு பிறகு ஒரு செய்தியாளர் சந்திப்பில் பேசிய கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குழு ஓபிஎஸ் அவர்களும் நாங்கள் இருவரும் இணைந்து ஜனநாயக ரீதியில் கட்சியை நடத்திய வேறு யாரும் இந்த வந்து கட்சியை கைப்பற்றுவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டார் இதுதான் கட்சி தலைமை நிலையாக இருக்கிறது இதை தாண்டி நான் குறிப்பிட்ட மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் கிளைக்கழக நிர்வாகிகள் அதை தாண்டி உள்ள பொதுமக்களுடைய ஆதரவு இவருக்கு எந்தளவிற்கு இருக்கிறது என்பதை பொறுத்து தான் அவர் இங்கே அதிமுகவுக்கு வர முடியும் சசிகலா அதிமுகக்குள்ளே வர்றத ஓபிஎஸ் விரும்புகிறாரு இபிஎஸ் விரும்பலை அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது சார் அதிமுகவில் அடுத்த யுத்தம் இபிஎஸ் சசிகலாவாக இருக்குமா சார் இல்லை இல்லை அதாவது அரசியலில் எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாங்கிறது தான் கடந்த பல ஆண்டுகளாக நம்ம அரசியல் நிலைப்பாட்டை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனால் எப்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள் ஒரு மிக தேர்ந்த அரசியல்வாதி இரண்டு மூன்று முறை முதல்வர் பொறுப்பில் இருந்திருக்கிறாங்க அஇஅதிமுகவில் ஒரு நிதானமான பக்குவப்பட்ட அரசியல்வாதியாக அவர் இருக்கிறார் இப்போ அவருடைய என்ன ஓட்டம் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னும் முழுமையாக தெரிஞ்சிக்க முடியல பொதுவெளிகளில் அவர் சசிகலா ஆதரவு நிலைப்பாட்டில் இருப்பதாக ஒரு பேச்சு இருக்கிறது ஆனால் தான் சொன்னார் நாங்கள் ஜனநாயக ரீதியில் ஒருங்கிணைப்பாளர் இணை கட்சியை நடத்தி சொல்கிறோம் அப்படிங்கிறாரு காலப்போக்கில் தொண்டர்கள் அடிமட்ட தொண்டர்கள் இருக்கிற நிர்வாகிகள் அவர்கள் மத்தியில் இவங்களுக்கு ஆதரவு என்று என்ற நிலைப்பாடு வருகிற பொழுது ஓபிஎஸ் என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறாருன்னு தெரியல இன்னொன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒருங்கிணைப்பாளர் தான் அதிமுகவனுடைய நம்பர் ஒன் அவர் முக்கியமானவர் முதன்மையானவர் ஆனால் அவரை பல பிரச்சனைகளில் திரு எடப்பாடி பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறவர் பல பிரச்சனைகளில் அவரை ஓரம் கட்டுவதாக அவருடைய கருத்துக்களை அவருடைய ஆலோசனைகளை ஏற்காத நிலை இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கு அதிமுகவுடைய பல நிர்வாகிகள் பேசுகிற போது சொல்கிறாங்க அப்போ இந்த நிலைப்பாடு என்பது காலம் ஒவ்வொரு முறையும் ஒரு அழுத்தம் கொடுத்து கொடுத்து திரு ஓபிஎஸ் அவர்களை உடன்பட வைக்கிறார்கள் ஒரு கட்டத்தில் அந்த அழுத்தம் அதிகமாகிற போது வெடித்து கிளம்பினால் நிச்சயமாக இன்னொரு தர்மயுத்துவத்திற்கும் வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி கட்சி மட்டத்தில் சொல்கிறாங்க இது யாரோடு இணைந்து இது இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு காலம் தான் பதில் சொல்லணும் எம்ஜிஆர் இறப்புக்கு பிறகு அதிமுக ரெண்டாக உடஞ்சிச்சு அப்போது ஜெயலலிதா தலைமையில் அதிமுக ஒன்றாச்சு அதே நிலைமை தான் இப்பயும் வந்திருக்கு அப்படின்னு சசிகலா சொல்கிறாங்க சசிகலா கைக்கு அதிமுக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார் இல்லை இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் முறை அதுக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் மரணமடைந்தவுடனே ஜே அணி ஜா அணி என்று பிளவுபட்டு நின்றது அப்படி இருக்கிறபோது அந்த எண்பத்தொன்பது தேர்தலில் தனித்தனியாக ஜெயலலிதா அணி ஜானகி அம்மையார் அணி போட்ட போது ஒரு இருபத்தி எட்டு இடங்களில் ஜெயலலிதா தலைமையிலான அணி தான் வெற்றி பெற்று பிரத்யேக எதிர்கட்சியாக வந்தது ஜானகி அம்மா சார்பில் போட்டியிட்டவங்களில் ஒரே ஒருத்தர் தான் திரு பிஹெச் பாண்டியன் தான் வெற்றி பெற்றார் அப்போ அவங்களே உணர்கிறாங்க எம்ஜிஆருடைய தொண்டர்கள் அவருடைய ஆதரவாளர்கள் பொதுமக்கள் அவங்க வந்து ஜெயலலிதாவை தான் நம்புகிறாங்க எனவே அவர் தலைமையிலே கட்சி இருக்கட்டோன்னு அவங்க பிறந்தன்மையாக ஒதுங்கிட்டாங்க ஜானகி அம்மையார் ஒதுங்கி அதன் பிறகு கட்சி இணைக்கப்பட்டு ஒன்றுபட்ட அதிமுகவினுடைய பொதுச் செயலராக ஜெயலலிதா ஜெயலலிதா வந்து ஒரு பதினெட்டு இருபது ஆண்டுகளாக அந்த கட்சியை நீடித்து போயிட்டு இருந்தது ஆனால் அப்படிப்பட்ட சூழல் இப்போது இருக்கிறதா தான் மிகப்பெரிய கேள்விக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தோல்வியடைந்து விட்டது அது நிச்சயமாக இந்த தேர்தலில் அது ஒரு பின்னடைவை உருவாக்கி இருக்குது தொண்டர்கள் மத்தியில் கீழ்மட்ட நிர்வாகிகள் மத்தியில் ஒரு அதிருப்தி இருக்குது இந்த இரட்டை தலைமை ஒன்றுபட்டு செயல்படலை அதனுடைய விளைவு தான் இந்த தோல்வி அப்படிங்கிறாங்க அதுக்கு என்ன காரணம்னா இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலின் போது பிரச்சாரம் செய்த கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கட்சி தொண்டர்களில் ஏற்பட்ட மனக்கசப்பு தான் நம்ம சட்டமன்ற தேர்தலில் தோற்று போனது காரணம் அப்படின்னு சொல்கிறார் அது தொண்டர்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிருப்தியும் ஒரு குழப்பத்தையும் கலக்கத்தையும் ஏற்படுத்திச்சு ஏன்னா எப்போதுமே மரியாதைக்குரிய திரு எம்ஜிஆர் காலத்தில் எண்பதில் தோல்வியடைந்த போது சரி அதன் பிறகு செல்வி ஜெயலலிதா தோல்வியடைந்த அந்த தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டத்திலையும் தொண்டர்கள் மீது அவங்க எப்போவுமே குற்றம் சொல்லலை கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய ஒற்றுமை இல்லாத ஒரு நிலை அப்படின்னு கட்சி நிர்வாகிகளை தான் பேசி அவங்கள தான் சரிப்படுத்துவாங்க இந்த தொண்டர்கள் மேலே இவர் குற்றம் சுமத்தியது என்பது ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்து அடுத்த ஒரு வார காலத்தில் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் கூறிய திரு ஓபிஎஸ் அவர்கள் பேசும்போது அவர் தான் சொன்னார் நாம் வகுத்த தேர்தல் வியூகம் சரியில்லை எனவே தான் தோல்வி கண்டோம் அப்படிங்கிறார் அப்போ இதுலேயே அவங்களுக்குள்ள ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளருக்குள்ள அந்த ஒரு மாறுபட்ட கருத்து இருக்குது இந்த தேர்தல் வியூகம் சரியில்லை என்கிற திரு ஓபிஎஸ் கருத்து தான் சரியானது அப்படின்னு சொல்லிட்டு பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் கட்சி தொண்டர்கள்லையும் சொல்கிறாங்க என்ன குறிப்பாக சொல்கிறாங்கன்னா அந்த வன்னியர் சமுதாயத்துக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் தேர்தல் முடிந்த பிறகு தரலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருக்கணும் அதனால் ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட மத்திய மண்டலம் டெல்டா மாவட்டங்கள் தென்மண்டலங்களில் இருக்கிற பல்வேறு சமுதாயத்தினர் மிகவும் பிற்படுத்தட்ட சமுதாயத்தினர் அதிமுகவுக்கு எதிராக வந்துட்டாங்க அதே போல் டாக்டர் கிருஷ்ணசாமி புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி சார்ந்த அந்த ஒரு ஏழு பிரிவினர் இருக்குது தேவேந்தர் கூட வேளாளர் என்கிற பட்டம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம்னு சொன்ன அறிவிப்போம் அந்த தென் மாவட்டங்களில் மத்திய இருந்து ஏராளமான சூழிய வேளாளர் கார்கத்த வேளாளர் சைவ வேளாளர் செங்குந்த வேளாளர் இந்த வேளாளர் அமைப்புகள் கூட சுமார் தமிழகம் முழுவதுமே அவங்க ஒரு ஒரு கோடி பேர் இருக்காங்க ஒரு அறுபது லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க அது எதிராக திரும்பிடுச்சு அதனால தான் இந்த வன்னியர்கள் வாக்கு வங்கி உள்ள இந்த கொங்கு மண்டலமும் வட ஒரு ஐம்பது அறுபது அறுபத்தஞ்சி தொகுதி வர முடிஞ்சது தென்மண்டலங்களில் சுத்தமாக போயிடுச்சு ஒரு எட்டு ஒன்பது மாவட்டங்களில் பிரதிநிதித்துவமே இல்லை ஒரு பத்து பதிமூன்று மாவட்டங்களில் ஒரு ஒரு எம்எல்ஏ தான் இன்னொன்று பார்த்திங்கன்னா சென்னை செங்கற்பட்டு காஞ்சிபுரம் திருவரு இந்த நான்கு மாவட்டங்கள்லேயும் ஒரே ஒரு எம்எல்ஏ மரகதம் குமரவேல்னு ஒரு பெண் எம்எல்ஏ தான் யாருமே வெற்றி பெற முடியல அப்போ இந்த நிலைப்பாடு என்பது அண்ணா அதிமுகவில் தேர்தல் நேரத்தில் வகுத்த வியூகம் சரியில்லை என்கிற கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவருடைய கருத்து தான் சரியானது அப்படிங்கிறத கட்சியினுடைய நிர்வாகிகளும் கூட பெரும்பான்மையான நிர்வாகிகள் ஒப்புக்கொள்கிறார்கள் அப்போ இந்த நிலைப்பாடு இவர்களுக்குள்ளே இருக்கிறத இதை சரிப்படுத்தணும் மரியாதைக்குரிய எம்ஜிஆர் காலத்தை போலவே கட்சியை அவங்க வழி நடத்தணும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பிரச்சனைகள் தொடர்பாகவும் கட்சியில் உட்காந்து எல்லா நிர்வாகிகளும் கலந்து பேசி ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர்கள் இணை ஒருங்கிணைப்பாளர் கட்சியினுடைய வழிகாட்டுதல் குழு இவங்க வந்து அமர்ந்து பேசி ஒரு இறுதி முடிவு எடுக்கணும் தன்னிச்சையாக திரு எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவு தான் அந்த தோல்விக்கு காரணம்னு அந்த நிர்வாகிகள் மட்டத்துலேயும் ஒரு கருத்தாக்கம் இருக்கிறது இது திரும்பவங்க எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க கட்சிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்விக்குறி இவர்கள் இரட்டை தலைமை என்பதே சரியாக இருவரும் ஒன்றுபட்டு இணைந்து வழிநடத்துவார்களா அல்லது திருமதி சசிகலாவை இணைத்து கொண்டு கட்சியை வழிநடத்தலாம் ஏன்னா கட்சி சிதறி கிடக்குது திமுகவுக்கு எதிராக அநாதிமுக ஒரு வலிமையான எதிர்க்கட்சியாக இருக்கணும்னா இந்த சிதறி கிடைக்கிற எல்லாருமே வரணும் அதிருப்தியில் இருக்கிற எல்லோர்களும் வரணும் அப்படிங்கிறாங்க அது என்ன முடிவெடுக்க போகிறாங்கிறது கட்சி தலைமை அவங்க என்ன பேசி முடிவெடுக்காங்கிறத பொறுத்து தான் நமக்கு தெரிய வரும் ஜெயலலிதா இல்லாத சசிகலா அதிகாரம் இல்லாத எடப்பாடி பழனிசாமி இந்த ரேஸ்ல யாருக்கு வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் ஜெயலலிதா இல்லாத திருமதி வி கே சசிகலாவுக்கு உண்மையிலேயே கட்சியில் வந்து இப்போ பெரிய அளவில் ஆதரவு இல்லை என்பது வெளிப்படையானது தான் ஏன்னா அவங்க வந்து அரசியலில் கடந்த நான்கரை ஆண்டுகளாக சிறையில் இருந்து மீண்டு வந்ததுனால இல்லை ஆனால் திருமதி வி கே சசிகலாவை பொறுத்தளவில் சில ஜெயலலிதா காலத்தில் நாம் ஒரு மிகப்பெரிய அதிகார சக்தியாக இருந்தோம் மீண்டும் நாம் வந்தோம்னா அத்தகைய நிலைக்கு நம்ம நாமளும் வரலாம் கட்சியும் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான போக்கு இருக்குது அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கட்சியில் ஒரு பிரதான பொறுப்புக்கு அடையாளப்படுத்தப்பட்டு திருமதி சி கே வி கே சசிகலா அவர்களால் முதலமைச்சராக அடையாளப்படுத்தப்பட்டு அந்த முதலமைச்சர் பொறுப்பிலிருந்து தன்னுடைய அதிகாரத்தை பெரிய அளவில் பயன்படுத்தி அவர் கட்சியினுடைய ஒரு சில மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் ஒரு ஒரு ஒருங்கிணைப்பை வச்சுட்டார் இப்போ வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களுடைய ஆதரவுகளும் இருக்கிறது கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு ஓபிஎஸ் அவர்களும் அமைதியாக இருந்தாலும் கூட அவருக்கும் கட்சியினுடைய எல்லா மட்டத்திலையும் நிர்வாகிகள் கட்சியினுடைய பிரதான ஒருங்கிணைப்பாளர் என்கிற பொழுது அவருக்கும் இப்போ மிகப்பெரிய அளவில் ஆதரவு இருக்கிறது இப்போ இந்த ஆதரவு நிலைப்பாடு என்பது இந்த இருவருமே ஓபிஎஸ் ஏபிஎஸ் அவர்கள் இருவரும் அமர்ந்து பேசி வேறு வெளி சக்திகள் வரக்கூடாது என்கிற உணர்வோடு களப்பணியாற்றினால் நிச்சயம் இங்கே கொண்டு போயிடுவாங்க ஆனால் இவர்களுக்குள்ளே பலவும் பிரிவும் ஏற்பட்டு மனத்தாங்கல் வருகிற பொழுது அதை பயன்படுத்தி மற்ற நிர்வாகிகள் இவர் வந்தால் சரியாக இருக்கும் திருமதி விகே சசிகலா வந்தால் சரியாக இருக்கும் திமுகவை வலிமையாக எதிர்ப்பதற்கு அது சரியானதாக இருக்கும் என்கிற உணர்வுள்ள உள்ள நிர்வாகிகள் அதை முன்னெடுத்தால் அவரும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது என்னென்னா அவங்க வந்து இப்போ திருமதி விகே கே சசிகலாவை பொறுத்தளவில் அவங்க பெரிய தேர்தலில் நின்று வெற்றி பெற்று வருவதற்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா அவர் சிறை மீண்டும் இன்னொரு ஆறு ஆண்டுகள் தேர்தலில் நிற்க முடியாது அதனால் கட்சியை நான் வழிநடத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை வழி நடத்துவதற்கு வெளியில் இருந்து அவருடைய ஆலோசனைகளை கேட்டு பண்ணுவாங்களா இல்லது கட்சியில் கொண்டு வந்து மீண்டும் அவருக்கு ஒரு முக்கிய பொறுப்பை கொடுப்பார்களாங்கிறது கட்சி அஇஅதிமுகவினுடைய கட்சி நிர்வாகிகள் முடிவு தான் இறுதி முடிவாக இருக்கும் நன்றி சார் உங்கள் கருத்துக்களை நன்றி நன்றி இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் தி ரைஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிஜிட்டல் சயின்சஸ் குறைந்த கட்டணத்தில் டேட்டா சயின்ஸ் அண்ட் பிசினஸ் அனாலிட்டிக்ஸ் மற்றும் புல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் படிக்க உடனே சேருங்கள் தி ரைஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிஜிட்டல் சயின்ஸ்